வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக எம்பிக்கள் குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்றைக்கி போய் வந்து சந்திக்கிறாங்க. தமிழக எம்பிக்கள் குழு அப்படின்னா திமுக, காங்கிரஸ், மதிமுக, விசிக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எம்பிக்கள் தான் போய் வந்து சந்திக்கிறாங்க. என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு தான் இந்த சந்திப்பு வந்து நடக்குது. எவ்வளோ கேட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்டனா, இந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சு பார்த்தீங்களா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. பிறகு தென் மாவட்டங்களில் கடுமையான மழை வந்து பெஞ்சிச்சு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி நான்கு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இந்த எட்டு மாவட்டங்களையும் சேர்த்து வெள்ள நிவாரண நிதியாக 37,909 கோடியை வந்து தமிழக அரசாங்கம் கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 37,909 கோடி. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைப்பதற்கு 4,000 கோடி வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 4,000 கோடியில் 98% வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க மழைக்கு முன்னாடி. ஆனால் எல்லா இடத்துலையும் தண்ணீர் தேங்கின பிறகு இல்லைங்க, 98%லாம் வேலையை முடிக்கலை, 42-43% தான் வேலையை வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து பேசுனீங்க. அதனால் மத்திய அரசாங்கம் இந்த பணத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஆய்வு செஞ்சு, அப்படி ஆய்வு செஞ்சால் மட்டும் இந்த பணத்தை வந்து கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றி பெற்ற குஜராத் மாடல், தேசிய மாடல் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வைப்ரண்ட் குஜராத் 2024 அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு குஜராத்தில். இந்த மாநாட்டில் எவ்வளவு கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குஜராத் அரசாங்கம் பெற்றுள்ளனர் அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. எவ்வளோ தெரியுமா? 26,33,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எம்ஓயு வந்து சைன் ஆயிருக்கு. எவ்வளோ கோடி? 26,33,000 கோடி. 41,299 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த செய்தி வெளியான உடனேயே திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடை வந்து நடத்தினாங்க. 650,000 கோடியோ 660,000 கோடியோ முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொன்னாங்க. 600,000 கோடி வந்து நாங்கள் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பெருமையாக வந்து பேசினாங்க. ஆனால் குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 26,00,000 தமிழ்நாட்டை விட 5 மடங்கு கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு வந்து உயர்ந்தது, அதிகமாக வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க குஜராத்து. இதை உத்தரப்பிரதேசத்தில் 2023 பிப்ரவரி மாதத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. உத்தரப்பிரதேசம் 33,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டை விட 5 மடங்கு அதிகமாக யூபி, தமிழ்நாட்டை விட 4 மடங்கு அதிகமாக குஜராத்து. அப்போ திராவிட மாடலை விட தேசிய மாடல் தான் சிறந்தது, தேசிய மாடல் திராவிட மாடலை வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மத்திய அரசாங்கம் பல மாநிலங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே பல கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கிக்கிருக்காங்க. இப்போ ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே தமிழ்நாட்டில் தான் அதிக நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு தான் மத்திய அரசாங்கம் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மொத்தம் 11 நகரங்களில் 724 திட்டங்களுக்கு 10,949 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மத்திய அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே. இப்போ என்ன டிபேட் நடக்குது அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு. ஆட்சிக்கு வந்தோன்னே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி பேட்டி கொடுத்து ஒரு குழு அமைச்சார், டேவிதார் கமிஷன் அமைச்சார். அந்த டேவிதார் கமிஷனும் ஆய்வுகளை நடத்தி விசாரணை நடத்தி ரிப்போர்ட்டை, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, எந்தெந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து அந்த ஊழலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ரிப்போர்ட்டை திமுக அரசாங்கம் வெளியிடலை. அப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை மறைமுகமாக திமுக பாதுகாத்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பாராட்டுக்கு, அந்த படத்துக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோயில் நுழைவு உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அதனை அடிப்படையாக வைத்து இந்த கேப்டன் மில்லர் படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போது பாஜக வந்து என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா, ஓகே படத்தை பார்க்குறீங்க, படத்தை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோயில் நுழைவு உரிமையை அந்த படம் வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறீங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி சேலத்துடைய தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர், அவருடைய பேர் வந்து மாணிக்கன், அவர்
பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் அவரை மிக மோசமாக திட்டினாரு. அந்த வீடியோ கூட சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆனிச்சு. உடனே திமுகவுடைய தலைமை சேலம் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கத்தை சஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அவருக்கு அந்த பொறுப்பே வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சஸ்பெண்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் அவருக்கு மாணிக்கம் அவர்களுக்கு சேலம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ களத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்க முடியுது. ஆனால் திரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த கோயில் நுழைவு உரிமையாக படம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிருக்கீங்க. என்ன பெரிய முரண்பாடாக இருக்குது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க. இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.